அந்த பாவியாகிய ஜாதி கட்ட கர்ணனை அம்மா பொண்ணுருவி என் மூத்த பேரம்மா கர்ண இவங்க எல்லாம் 100 பேர் என் சின்ன பேரம்மான்னு சொன்னியே ஜாதி கட்ட கர்ணனோடு வாழ்வதில்லை என்று தாயோடு பிள்ளையாக சேர்ந்து கொள்ளலாம் கட்டின புருஷனோடு வாழ்வேன் மாமாவிடத்திலே சென்று ஒருவனுக்குமா ரைட்டு ஒருவன் இடத்திலே ஆறுதல் கேட்பது ஐயா மூணாவது முறையா அங்க வந்திருக்கிற ஜாதி கட்ட கர்ணனுக்கும் சத்திரி குலத்திலே பிறந்த உங்களுக்கும் எப்ப என்ன சம்பந்தம் அண்ணன் என்றும் தம்பி என்றும் பாட்டன் என்றும் பௌத்திரன் என்றும் முறைமை எப்படி ஆமா சரிய என்ன ஜாதி அப்பா யாரு அம்மா யாரு அப்படிங்கிற விளக்கு யாருக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது மகனாக திருநமஞ்சனக்கு அஸ்தகோண முடிவுரால் சாபம் பெற்று சாபம் பெற்று இருந்து கண்ணும் தெரியாத வேலையில்